அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதும் சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த பரிகாரம் அதாவது வீட்டில் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க எப்பொழுதும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் இதற்கு முன்பாக இந்த பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் வேற மாதிரியான பரிகாரம் இதற்கு தேவையானது வீட்டில் ஆஞ்சநேயரினுடைய படம் இருக்கணும் அந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பஜனை செய்கின்ற மாதிரியான ஆஞ்சநேயரினுடைய படம் வந்து வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரியான படத்தை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லை எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆஞ்சநேயர் படத்தையே நீங்கள் வச்சு இதை வந்து செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இருபத்தி இதை வந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் அதே மாதிரி இருபத்தி ஓரு துளசி இலையையும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த இருபத்தி ஓரு துளசி இலையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்துட்டு அதை வந்து ஒரு மாலையாக கட்டிட்டு இருபத்தி ஓரு முறை வந்து ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ஓர் ஒரு துளசி இலைகளை கொண்ட மாலையை ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும் அவ்வளவுதான் பரிகாரமே இது வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்யணும் இருபத்தி ஓரு துளசி இலை இருக்கணும் அதை மாலையாக கட்டிக்கொள்ள வேண்டும் நாம் வந்து இருபத்தி ஓரு முறை வந்து ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மாலையை வந்து ஆஞ்சநேயருக்கு நாம் போடணும் அவ்வளவுதான் பரிகாரமே பெண்களுக்கு இடையூறு வந்தால் அந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்த்திடுங்க இருபத்தி ஓரு நாட்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த நேரம் எப்பொழுது வரும் அப்படின்றது தெரியும் அதனால் அது முடிந்த பிறகு நீங்கள் ஆரம்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது ஆஞ்சநேயரினுடைய பூஜைகள் நிறைய இருக்குது அதில் இது ஒரு சிறப்பான பூஜை அது மட்டும் இல்லாமல் துளசியை பயன்படுத்தி செய்கின்ற பூஜைகள் வந்து ஏராளமாக இருக்குது துளசிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு இந்த ஒரு பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரும் வெளியிலேயே இருக்கலாம் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் சுத்தலாம் அப்படிலாம் நினைப்பாங்க வீட்டுக்கே போகக்கூடாது போனாங்க எப்பொழுதும் சண்டை அப்படின்னு அப்பேற்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சால் வீட்டுக்கு எப்போ போக போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்க அந்த அளவுக்கு பிரபாவத்தை தரக்கூடிய பரிகாரம் பலர் வந்து செய்து பயனும் பெற்றிருக்காங்க அதனால அதனால் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஓரு துளசி இலை இப்பரிகாரத்தை செய்து பாருங்கள் கை மேல் பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும் அத்துணை ஒரு அற்புத பரிகாரம் இந்த மாதிரி பல அற்புதமான அரிய பதிவுகளோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுறீங்க அதற்கு ரொம்பவே தேங்க்ஸ் 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 நன்றி வணக்கம் மகாப்பிரியவாச்சரணம்